எனக்கு அன்பான தேவட பிள்ளையிலே அன்பின் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வேதவசனமும் எசாயாவின் புஸ்தகம் 31:5 வேதவசனம் சொல்லுது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனையிலும் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அன்பு தேவடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்குற ஒரு உன்னதமான ஒரு வாக்கு தத்தம், ஒரு பட்சி ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை பறந்து 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 பறந்து, நீங்கள் அந்த கூடுகளில் இந்த குஞ்சுகள் இருக்கும் பொழுது நீங்கள் அறியாமல் அந்த பக்கம் நடந்து போங்க, திடீர்னு அந்த தாய் அந்த பறவை ஒரே சத்தம் போட்டு சுற்றி நம்ம அதை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆனால் அந்த வழியில் வந்துட்டாலே அது உடனே ஒரு எச்சரிப்பு குரல் கொடுத்து ஒரே சத்தம் போடும். ஆண்டவர் அதை போல் சொல்கிறார், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர். ஒரு பட்சிக்கு பலன் எவ்வளோ உங்களுக்கு தெரியும், ஒரு கல் எடுத்து அடித்தா அது மரித்து போகும், ஆனாலும் தன் ஜீவனுள்ள வரைக்கும் தன் குஞ்சுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காய் பறந்து 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 அதை காக்கும். ஒரு மனுஷன் போய் அதை எடுக்கும் பொழுது அதான் திரும்ப ஒன்று செய்ய முடியாது, கத்தி கொண்டே தான் இருக்க முடியுமே தவிர அதை ஒன்று செய்ய முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், அதே போல சேனைகளின் கத்தர், சேனைகளின் கத்தர் ஆயிரம் 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 கோடி 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 கோடியாய் தேவ தூதர் சேனைகளை வைத்திருக்கிற கத்தர், பரம சேனைகளை வைத்திருக்கிற கத்தர், ஒரே தேவ தூதன், 185,000 பேர் அவன் முன்பாய் நிற்க முடியல, இப்படி கோடிக்கணக்கான தேவ தூதரை வைத்திருக்கிற சேனைகளின் கத்தர் சொல்கிறார், பறந்து காக்கிற பச்சிலை போல சேனைகளின் கத்தர் எருசலேமாயே உண்மையில் நானே ஆதரவாயிருப்பேன், உன்னை நான் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார், உன்னை தேடி வந்து உன்னை விடுப்பேன் வாக்கு பண்ணுகிறார் தேவன் பிள்ளையிலே, கத்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். நம்ம 71:2 கர்த்தருடைய கிருபையினாலே நாம் தியானித்தோம். 3 என் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சொல்லி, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையாயிரும். அருமையான தேவடைய பிள்ளையில், ஒரு ஹண்டர் வெளியிலே காடுகளிலே சென்று மிருகங்களை அடித்து அதை பட்டணத்துக்கு கொண்டு விற்று உயிர் வாழ்கிற ஒரு ஹண்டர், ஒருவன் மரத்தின் மேல் மரத்து கிளையிலே தனக்காய் ஒரு மரக்கிளையில் எல்லாம் வைத்து ஒரு கூடாரம் கட்டி அதில் அவர் தங்கியிருப்பார், வரும்பொழுதெல்லாம் அதில் அவர் இருப்பார், அவர் அங்கேருந்து போய் ஹண்ட் பண்ணுவார், அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் விற்பார், இது அவருடைய பழக்கம். ஒரு நாள் அவர் வெளியில் அண்டிக்காக போயது திடீரென்று ஒரு பயங்கரமான சிறுத்தை அவரை வேகமாய் துரத்த ஆரம்பித்தது. இவர் கதி கலங்கி போய் ஒரு திருப்ப அதை அடிக்க கூடாதற்கு நேரம் இல்லை, ரொம்ப அருகில் வந்துச்சு, ஆனாலும் மனதில் ஒரு பெரியதை கண்ணு கெட்டின தூரத்தில் இவருடைய கூடாரம் இருக்கு, ஓடி உள்ளே நுழைந்து விடலாம் என்று வேகமாய் ஓடி வருகிறார். அன்பு தேவடைய பிள்ளையிலே, அவர் ஓடி வந்த வந்து அதை திறப்பதற்காக அந்த கதவை திறப்பதற்காக அதை திறந்த பொழுது உள்ளே இருக்கிற அது தாழ் போடுற அந்த உள்ளே இருக்கிற அந்த தாழ் அது தானாய் அது லாக் ஆயிடுச்சு. இவர் இடித்து 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 இவரை கட்டினது தான், இவர் செய்தது தான், இடித்து 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 பார்த்தார், பிரயோஜனம் இல்லை, தன்னோட ஆயுதத்தை எடுத்து அதை அடிக்கலாம் என்று அவர் நினைப்பதற்குள்ளாய் அது பாய்ந்தது, அவரை கொன்று போட்டது. தேவ பிள்ளைகளே, அவருக்கு ஒரு அடைக்கலம் இருந்தது, ஆனால் அந்த அடைக்கலம் பயங்கரமான சூழல், எத்தனையோ நாள் அடைக்கலம் கொடுத்தது, ஆனால் ஒரு தீமை வந்த பொழுது அடைக்கலமாக இல்லாமல் போயிற்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதுமே வந்து அடையத்தக்க கண்மலையாயிருமான். ஒரு அருமையான ஒரு வார்த்தை, ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அன்பான தேவடைய பிள்ளைகளே, பாருங்க, ஒருவன் ஆண்டவர் நோக்கி கதறுகிறான், ஆண்டவர் ரொம்ப பிஸியாக ஏராளமான பேரோடு போய்கொண்டிருக்கிறான்,
ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு ஏழை, நான் ஒரு குருடன் என்று கத்துகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் அவனை ஏராளமான பேர் தன்னை சுற்றி இருக்கிறாங்க, மகா பெரிய மனுஷெல்லாம் கூட இருக்கிறாங்க, சீஷெல்லாம் கூட இருக்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரனுக்காக இவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி, இவ்வளோ பெரிய ஒரு தேவன் நின்று அவனை அழைத்தா இவ்வளோ பேர் சுற்றி இருக்கும்பொழுது என்ன நினைப்பாங்க? தேவன் ஒருவரை குறித்து கவலைப்படலை, நின்று அவனை அழைத்து அவனை சுகமாக்கினார். காரணம் என்ன தெரியுமா? அவர் எப்பொழுதுமே எப்பொழுதுமே வந்து அடையத்தக்கதான கண்மலை. கண்மலை, நீங்கள் இரவு நேரத்தில் போராட்டத்தோடு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கதறினார், இரவு நேரத்தில் அவர் உங்களை வந்து அவர் பாதுகாப்பார், பகலிலே பாதுகாப்பார். நீங்கள் எந்த இடத்துல எந்த சூழல் எவ்வளோ அகோரம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், யாராலுமே பாதுகாக்க முடியாத ஒரு அகோர சூழலில் நீங்கள் இருந்தால் கூட, மனுஷ பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிலை குலைந்து போயிருந்த சூழலில் கூட நீங்கள் தேவனை கூப்பிட மறந்து போகாதீங்க, தேவனை அழைக்க மறந்து விடாய். காரணம் என்ன தெரியுமா? எந்த நேரத்திலும் எப்பொழுது வந்து அடையத்தக்க ஒரு மகிமையான கண்மலையாய் அன்பின் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தன் ஊழியத்தை முடித்து காடுகள் வழியாய் தன்னுடைய வீட்டிற்கு வரணும், கிராமங்களுக்குள் போய் ஊழியத்தை முடித்து காட்டு வழியாய் அது பொழுது விடுவது, அப்போ அந்த பொழுது சாய்வதற்குள்ளே ஓடி வந்து விட வேண்டும். வேகமாய் வருகிறார், சீக்கிரம் மடமடன் இருட்டாயிட்டே இருக்கு. திடீரென்று பார்க்கும் பொழுது ஒரு காட்டு எருமை அவரை அகோரமாய் ஆக்ரோஷமாய் துரத்துவதை கண்டாராம். என்ன செய்வது? ஆண்டவரே, ஆண்டவர் நோக்கி கதைந்தார், ஆண்டவரே எனக்கு வழியே இல்லை, நான் எங்கே ஓடுவேன், எங்கே தப்புவேன், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. திடீரென்று கண்களுக்கு கர்த்தர் ஒரு காட்சி காண்பித்தார். அதில் ஒரு பெரிய மலை தான் அது, ஆனால் அந்த மலையின் கீழ் ஒரு பாறை பிளந்து கிடக்கிறது, ஒரு பாறையிலே ஒரு பிளப்பு. இவர் எதற்கு ஆண்டவரை காண்பிக்கிறார் என்று யோசிக்கும் போது உள்ளத்தில் தோன்றுகிறது, ஐயோ அதுக்குள்ளே ஓடி இல்லாமே, ஆனால் நம்ம போகிற அளவுக்கு அது இருக்குமா? வேகமாய் ஓடி வந்தார், அந்த பாறைக்குள் நுழைந்து விட்டார். சரியாய் அவர் அவருடைய சரீரம் உள்ளே போகிற அளவுக்கு மாத்திரம் அதில் பிளப்பு இருந்தது, உள்ளே போய்விட்டார். அந்த காட்டு எருமை ஆக்ரோஷமாய் வந்தது, ஓடி வந்த கோபத்தில் முட்டு முட்டிற்று. ஆனால் அந்த பாதிப்பு அவருக்கல்ல, அந்த எருமைக்கு தான். கத்த சொன்னார், இந்த பாறையின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அதை அவனை நசிக்க போடும். அன்பு தேவடைப்பில் அதே போல தான், ஆண்டவர் கண்மலையாகிய பாறை, அது இடித்து இடித்து அது தலையெல்லாம் ரத்தம் வந்து வந்த வழியே அது திரும்பி போனது. ஊழியர் சோபத்திரமாய் வீடு வந்து சேர்ந்தார். இந்த கண்மலை எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை என்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை, கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வசனம் போட்டிருக்கு. அன்று அவர் அதை சுவைத்து பார்த்தார். எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய பேராபத்திலே என் ஆண்டவர் கண்மலையா என்னை காத்து கொண்டாரே என்று கத்தரை துதித்தாராம். அன்பு தேவடைய பிள்ளையிலே, உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டால், முதல் ஆண்டவரை கூப்பிடுங்க, கத்தாவே என்ற கத்தருடைய முகத்தை பாருங்கள். பிளக்கப்பட்ட கண்மலை உங்களுக்கு கூட எந்த வேளையிலும் நீங்கள் வந்தடைத்தக்க கண்மலையாக இருந்து பாக்கியமான ஒரு நீங்கள் அடைக்கலத்தை கொடுப்பார். சத்துடைய கருத்துக்களை தப்பு வைப்பார். நல்ல சாட்சியாய் உங்களை நிறுத்துவார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மாற்றுவார். கத்தோட ஆசீர்வதிப்பார். தெய்வம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எப்பொழுதுமே எந்த வேளையிலும் எந்த ஆபத்தில் எந்த சூழ்நிலையிலும் எந்த குறைவில் எந்த வியாதியிலும் வந்தடைத்தகுதான கண்மலையாக இருந்து பிள்ளைகளை தப்பி வைத்து காத்துக்கொள்ளுங்க. பாவ ரோகங்களுக்கு காத்துக்கொள்ளுங்க. வேதனை காத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற அன்புள்ள பிதாவே, ஆமென். God bless you.